வெல்கம் டு ஜியோஸ் வேர்ல்டு. இப்போ நம்ம எப்படி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் க்ரோ பேக் செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம வேஸ்ட்டாக யூஸ் வச்சுருக்கிற வீட்டில் வச்சுருக்கிற கவர்ஸ் தான். ரைஸ் பேகு, அப்புறம் ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்க அந்த கவர்ஸ், அந்த இதை வச்சு தான். இப்போ அந்த ரைஸ் பேக்ஸில் எப்படி நம்ம இது பண்ணலாம்னு பார்க்குறோம். இதில் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸி. சும்மா இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நாலு ஹோல் போட்டு விட்டோன்னா நமக்கு ஈஸியான க்ரோ பேக்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ரெடி. இப்போ அந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஜஸ்ட் அங்கே பாட்டமில் நாலு ஹோல் மட்டும் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் எதுவுமே பண்ணலை, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மடித்து விட்டுருக்கேன். இங்கே நாலு ஹோல், அவ்வளோதான், நமக்கு க்ரோ பேக் ரெடி. இதில் நம்ம மண் நிரப்பி நம்ம செடி வச்சுக்கிறது தான். அது இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அப்படியே வச்சுருக்க கொஞ்சம் நீட்டான ப்ரெசன்டபுளான ஒரு இது வேணும்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி மடித்து விட்டுக்கோங்க. இந்த மடித்து விடுறது எதுக்குன்னா, ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது அடிஷ்னலாக அந்த மண்ணில் இருக்கிற உரம் பற்றாமல் நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது இயற்கை உரமோ நம்மளே தயாரித்ததோ இல்லை எருவோ சாணை எருவோ ஏதாவது போடணும் அப்படின்னா அதுக்கு அப்போ நமக்கு எக்ஸஸாக இல்லாமல் மண் எக்ஸஸாக ஆயிடாமல் இருக்கிறதுக்காக அப்போ நம்ம இந்த பேகை வந்து அந்த மடித்து விட்டதை எடுத்துக்கிட்டோன்னா நீட்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நான் இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிவிட்டு மடித்து விட்டேன். இதில் நாலு ஹோல் போடுறேன், அவ்வளோதான். இது வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பேக்ஸ்லாம் நம்ம வச்சுருந்தோன்னா அது எவ்வளோ நாள் வச்சுருக்கலாம் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் இதுவரை நான் 1 இயருக்கு மேலே, அபோவ் 1 இயர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது பாட்டுக்கு இருக்குது, நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து 1 இயருக்கு 1 அந்த மாதிரி இந்த பேக்ஸை மாற்றினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன கவர்ஸ்லேயும் சின்ன சின்ன பிளான்ஸ் ஏதாவது வைக்கணும்னா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கவர்ஸு இப்படிலாம் வச்சு யூஸ் பண்ணுறது, இப்போ கீரை அந்த மாதிரி சின்ன கொத்தமல்லி அதெல்லாம் வந்து கொஞ்ச நாளில் அதை எடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் நான் இந்த மாதிரி சின்ன பேக்ஸ் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி பேக்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் நாள் தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டபுள் லேயர்ஸ் யூஸ் பண்ணுறேன். டபுள் கவர்ஸ் வச்சு இந்த மாதிரி இது பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாமே மடித்து விடுறது விட்டால் கொஞ்சம் நீட்டாக இல்லை, உங்களுக்கு ப்ரெசன்டபுளாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸும் நல்லா லுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மடித்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு மடித்து விடுறதுக்கு தேவையில்லை அப்படின்னீங்கன்னா அதில் லைட்டாக பின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த கவர், நம்ம வந்து ட்ரெஸ் மெட்டீரியல் கவர்ஸ் எடுத்துருக்கேன். இந்த கவர்ஸ்லாம் ஷாப்பிங் கவர்ஸ் தான். இந்த மாதிரி பெரிய பேக் எல்லாம் எடுத்துட்டேன்னா இந்த மாதிரி நான் டபுளாக யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா கொஞ்சம் லைஃப் வந்து கொஞ்சம் கூட கொடுக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் கிளாரிட்டியும் நமக்கு குவாலிட்டியாகவும் நமக்கு தெரியும், கொஞ்சம் தின்னாக இல்லாமல் திக்காக தெரியும் நமக்கு பேகே. ஸோ அதனால இந்த மாதிரி நான் இது பண்ணியிருக்கேன், ஹோல் போட்டுக்கணும். அப்படி இப்படி மடித்து விடுறதுக்கு உங்களுக்கு அப்பியரன்ஸ் வந்து கொஞ்சம் லுக்காக தெரியணும்னா கட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னா, இப்படி பேக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பெரிய அகலமாக உள்ளது, இந்த பாருங்கள் நல்லா அகலம் கொடுக்குதுல, இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் எடுத்தோன்னா கீரை இதெல்லாம் வைக்கிறதுக்கு இதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கீரைலாம் வந்து நம்ம கொஞ்ச நாளுக்கு தான் வச்சுருப்போம், அதுக்கப்புறமா அடுத்தடுத்து ரீயூஸ் பண்ணிடுவோம், வேறு இது மாற்றிடுவோம்ல, அதுக்காக நான் அதை வந்து சிங்கிள் லேயராகவே யூஸ் பண்ணுறேன். இல்லை நீங்கள் இப்போ டபுள் லேயராகவே எடுத்து யூஸ் பண்ணணும்னா அந்த கவர்ஸை டபுள் லேயர்ஸ் போட்டு அடுத்தடுத்து வேறு வேறு கீரை நீங்கள் க்ரோ பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கவர்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்களே உங்கள் வீட்டில் செலவில்லாமல் யூஸ் பண்ணி நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.